எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஐயாவின் அருளால் உங்கள் எல்லோருக்கும் எல்லா பாக்கியும் ஐயா நகலாக தருவேன். ஏன் இதை சொல்கிறேன் தான் ஐயா உத்தரவோடு சொல்லுவேன். நான் சொல்லுவேன் ஐயா உத்தரவு என்று சொல்வது சொல்லியிருக்கேன். இந்த பணிகளெல்லாம் நிரப்பான அழகா திறன் சிறப்பான அன்பு. அது யாருடைய முயற்சின்னா ஐயா தான் அந்த உத்தரவு ஐயாவும் தந்தார். தர்மகத்தாவையாவும் நாங்கள் வந்த எண்ணிய கும்பிட வந்த எண்ணிய ஐயா இழுத்து கொடுத்தேன். ஐயா திருப்பினை செய்தான் சொல்லி உத்தரவு இல்லை. அதன் வாயிலாக நான் எல்லோருந்து திச்சடித்து இந்த திருப்பணியை நிறவாக செய்திருக்கேன். நிறைய பணிகளுக்கு செய்ய வேண்டியிருக்கு. ஐயா உத்தரவு இருக்க நிறைய பணிகளுக்கு நடக்கப்பு. நிறைய கொடிமரம்தான் வரப்பு. கொடிமரம் கடலில் வரப்போதுன்னு ஐயா உத்தரவு இருக்க. நான் சொல்லல, ஐயா உத்தரவு வந்த அன்னைக்கே இந்த கடற்கரையை கூட்டிகிட்டு போய் உத்தரவு இருந்திருக்கார். அது நிறைய பேருக்கு தெரியும். 25 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பண்டாரம் கொடிமரம் அவர்கள் செய்திருக்கார். நான் வந்து 5-6 வருஷத்துக்குள்ளே வந்த என்னையும் கொடிமரம் அவர்கள் செய்திருக்கார். ஆனால் ஐயா உத்தரவு, ஐயா நீ உத்தரவு கொடிமரம் வரணும். எல்லா திருப்பணியும் நடக்கணும். எல்லா திருப்பணியும் நடக்கும். திருப்பணிக்கு வாரி வாரி மக்கள் தான் தந்திருக்காங்க. அவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் ஐயா எல்லா பகுதியும் கொடுக்கணும். ஒரு குறையும் வைக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் மக்கள் எல்லாம் வாரிதாக தருவாங்க. உங்கள் திருப்பணியை நிறைவாக செய்ய முடியும். இந்த தலைகள் போட வேண்டியிருக்கு. ஆயுர்வேதத்தில் தியான மண்டபம் தவ மண்டபம் செய்ய வேண்டியிருக்கு. அந்த மின்னுலையில் சுற்றி அடக்கி தவ மண்டபம் செய்து மக்கள் வந்தால் ஐயா அதோட தவப்பதி வாரப்பதி வந்து தவப்பதி. அந்த தவப்பதியை மக்கள் மனசார இருந்து ஐயா வணங்குது. அது ஒரு தவம் மண்டபங்கள் சுற்றி அடத்தை கட்டி ரெண்டு பக்கமும் மின்பாக்கம் அந்த இந்த வாசல் போட்டு வாசல் நேரே பார்த்து ஐயா தெரியாத அளவுக்கு செய்யணும். இங்கேயும் பணிகள் செய்யணும். போகிற பணிகள்லாம் நிறைய நடக்க வேண்டியிருக்கு. நீங்களெல்லாம் உங்கள் நண்பர்களிடம் இருந்த ஐயாவுடைய மக்களிடத்துல சொல்லி நிறைய பொருளாதார ஐயாவுக்கு கொண்டு தரணும். திருப்பணி மங்களமாக நடக்க ஐயா நல்லபடியாக நிறைவேற்றி தரணும். ஐயாவும்